வைட்டன் சிவியஸ்க்கு வணக்கம் அழகிரிக்கு செக் வைக்கும் பேர் குடும்பத்தினருடன் ஸ்டாலின் மீண்டும் ஆலோசனை அழகிரியை திமுகவில் சேர்ப்பது தொடர்பாக குடும்பத்தினருடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த மூத்த நிர்வாகிகள் ஆறு பேர் அழகிரியை கட்சியில் சேர்க்க கூடாது என்று போர்க்கொடி தூக்கியுள்ளனர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு கோபாலபுரத்திலும் அறிவாலயத்திலும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது கருணாநிதி சமாதிக்கு குடும்பத்தினருடன் வந்த அழகிரி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இது அறிவாலயம் கோபாலபுரம் சிஐடி காலனி ஆகிய இடங்களில் கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடந்தது கூட்டத்தில் கருணாநிதிக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கருணாநிதி நினைவலைகளை கட்சியின் மூத்த தலைவர்கள் கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தனர் கூட்ட நிகழ்ச்சியை சென்னையில் தங்கியிருக்கும் அழகிரியும் அவரின் ஆதரவாளர்களும் கவனித்து வந்தனர் கருணாநிதியின் சமாதியில் அழகிரி பேசிய பேச்சு குறித்து கோபாலபுரத்தில் மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசித்துள்ளனர் அப்போது குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை இல்லை என்றால் அது திமுகவை கண்டிப்பாக பாதிக்கும் என்பதை அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர் அதை ஸ்டாலின் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அமைதியாக கேட்டனர் இந்த சமயத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆறு பேர் அழகிரியை மீண்டும் கட்சியில் சேர்க்கக் கூடாது என்று போர்க்குடி தூக்கியுள்ளனர் இது குறித்து நம்மிடம் பேசிய கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தலைவர் கருணாநிதி தான் அழகிரியை கட்சியில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நீக்கினார் நான்கு ஆண்டுகளாக அவரும் அவரது ஆதரவாளர்களும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுகவில் அதிகாரத்தை செலுத்த அவர்கள் துடிப்பது ஏன் என்ற கேள்வியை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கேட்டதற்கு எந்தவித பதிலும் இல்லை அழகிரி கட்சியில் சேர்க்கப்பட்டால் மீண்டும் திமுகவில் பிரளயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதோடு எதிர்க்கட்சிகள் திமுகவை குடும்ப கட்சி என்று முத்திரை குத்தி விடுவார்கள் அதையெல்லாம் பொதுச் செயலாளரும் செயல் தலைவரும் விரும்பவில்லை கருணாநிதி எடுத்த முடிவை மாற்றுவதை ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால் அழகிரியை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது கேள்விக்குறித்தான் என்றனர் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம வெயிட்டன்சி சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க